நடந்து முடிஞ்ச 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வுகள்ல தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தளபதி விஜய் விருது வழங்கும் விழா நடந்துகிட்டு இருக்கு. முதல் கட்டமா ஆல்ரெடி இப்பதான் சமீபத்தில் நடந்து முடிஞ்சது. இரண்டாவது கட்டமாக இன்றும் அதே திருவான்மையூர்ல இருக்கிற ஒரு திருவிழா மண்டபத்துல இந்த விருது வழங்கும் விழா நடந்துட்டு இருக்கு. மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் காலையிலேயே வந்துட்டாங்க. சோ அவங்களை மண்டபத்துக்குள்ள அவங்கவுங்க இருக்கையில சரியா அமர வச்சுட்டாங்க. தளபதி விஜய் உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில மாணவ மாணவிகள் கூட மட்டும் போட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மேடையில ஏறி தன்னுடைய வழக்கமான ஸ்பீச்சை கொடுத்துட்டு அடுத்தடுத்து மாணவ மாணவிகள் அவங்களுடைய பெற்றோர்கள் கூட மேடையில ஏத்தி தளபதி விஜய் அவருடைய கையால பரிசு தொகையும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பாராட்டு சான்றிதழும் கொடுக்கிற அந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. திருநங்கை மாணவி ஒருத்தவங்க, பார்வையற்ற மாணவி ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி இந்த மேடை எல்லாருக்கும் ஆனதா பாக்குறவங்களை உண்மையாவே இதுதான்ப்பா சரிசமமா நடத்தப்படுற ஒரு விருது விழாவா இருக்கு அப்படின்னு என்ன வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேடை ஏறிய மாணவ மாணவிகள்ல பல பேர் தளபதி விஜயை நேரில் பார்த்துட்டோம், அவர் கையால பரிசு தொகையும் சான்றிதழும் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸோட எமோஷனல் ஆகிறத பார்க்க முடியுது. அவங்க மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் பலரும் தளபதி விஜய் ஆச்சரியமா பாக்குறதையும் அவர் கூட நின்று போட்டோ அதோட வேல்யூ தெரியுது. அண்ட் வாழ்க்கையில் இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்ற மோட்டிவேஷன் கிடைக்குது. அண்ட் நம்ம மாநிலத்தில் டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணி குடிக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் படிக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரே கழகம் நம்ம டிவிக்கே தான். இதுதான் நமக்கு தேவையான மாற்றம். அண்ட் நம்ம ஜெனரேஷனில் நம்ம விஜய் அண்ணா நம்ம ட்ரக்ஸ் இல்லாத ஒரு சொசைட்டியாகவும் எஜுகேஷனுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் தர ஒரு சொசைட்டியாகவும் கொண்டு வருவாருன்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அண்ணா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு நம்புகிறோம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இது கனவா நிஜமானே எனக்கு இன்னும் கூட எனக்கு புரியலை. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படிப்பட்ட நபரை இன்றைக்கி நேரில் சந்தித்து அதுவும் இப்படி ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டேன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பெயர் அனுஸ்ரீ. தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரினா. இந்தியாலேயே ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டராக வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேனா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ஜட்மெண்ட் வந்து என்னோடய ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை இயற்றின அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ன்னு சொல்லிட்டு. அப்படி கல்வியால் சிறந்தவர்களை ஒன்று சேர்த்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் புரட்சி. இன்னொன்று பாருங்கள், இந்த மேடையோ இந்த அரங்கமோ ஆண் பெண்ணுன்னு மட்டும் பிரிக்காமல் பாலின சமத்துவத்துக்கான மேடையா இது சாட்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய முன்னெடுப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நான் ரொம்ப சந்தோஷம்னா. இருக்கும் வணக்கம். அன்பான தளபதி விஜய் அண்ணாவிற்கு வணக்கம். விஜய் அண்ணா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா. உங்கள் நடிப்பு திறமையை பார்க்க முடியவில்லை என்றாலும் உங்கள் குரலை கேட்க வந்திருக்கிறேன் அண்ணா. ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல தலைவராகவும் உணர்கிறேன் அண்ணா. இங்கு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்ததை விட எங்களையும் எங்கள் பெற்றோரையும் அழைத்து மகிழ்வித்தீர்கள். சாதனை படைத்தது எங்கள் அண்ணா. தமிழகத்தின் தளபதியே, கல்விக்கு கண் கொடுக்கும் நிகழ்கால கர்ம வீரரே, உன்னை காண முடியவில்லை என்றாலும் உணர்வால் உணர்ந்து அறிவுரைகளை உள்வாங்கி மகிழும் மாணவி பி. சண்முகப்பிரியா, உங்கள் பணி மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணா. ஆனந்த ரங்கப்பிள்ளை அரசு சிறப்பு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், தமிழ் ஆசிரியர் பிரபாவதி டீச்சர் அவர்களுக்கும்
ஆங்கில ஆசிரியர் சுதர்சன் சார் அவர்களுக்கும், அறிவியல் ஆசிரியர் ஊட்டி ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும், சமூக அறிவியல் ஆசிரியர் சத்யமூர்த்தி சார் அவர்களுக்கும், மேலும் ஆனந்தரங்கப்பிள்ளையில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த ஸ்கூல் சேர்த்துவிட்ட ராம் மாமா அவர்களுக்கும், என் படிப்புக்கு உதவியாக இருந்த உறவினர்கள் அனைவருக்கும், என் அப்பா அம்மாவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எனது நன்றிகள். எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த தளபதி விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் சந்தியா. எனக்கு சின்ன வயசுலேருந்தே விஜய் அண்ணா பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அது இது மூலமா நிறைவேறினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்கிட்டேருந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கினது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அண்ணா, இதே ஒர்க் வந்து நீங்கள் எல்லா வருஷமும் கண்டினியூ பண்ணி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும் தான் எனக்கு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து என்னோடய ஃபேமிலி, அப்புறம் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கூல் சேர்மன் டாக்டர் என் விஜயன் சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ற விரும்புகிறேன். தேங்க்யூ சார். தளபதி விஜயுடைய இந்த விருது வழங்கும் விழா இரண்டாவது கட்டமாக நடந்து முடிஞ்சிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்க, மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டையும் மறக்காமல் இணைத்துருங்க.